துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மருத்துவர்களிடம் நடந்து கொண்ட செயலுக்கு அவர் வருத்தம் தெரிவிப்பார் என்று நம்புவதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டத்தின்படி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட் தேதியை முடிவு செய்வதற்கும் பட்ஜெட் தாக்கல் செய்த பின்பு மானிய கோரிக்கைகளை அங்கீகரிப்பதற்கு மட்டுமே துணைநிலை ஆளுநரின் அனுமதி பெற வேண்டும் என்றார் மேலும் கிரண்பேடி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு கோப்பை தனக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியது விதிமுறையில் இல்லை என்றும் ஆளுநர் உரை நிகழ்த்தாதது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் நாராயணசாமி குறிப்பிட்டார் மருத்துவத்துறை தலைமை அதிகாரியுடைய அலுவலகத்தில் சென்றபொழுது ஒரு அதிகாரியை அவர் அது தவறான வார்த்தைகளால் பேசியதாக மருத்துவத்துறை மருத்துவர்களுடைய சங்கமானது எனக்கு கடிதம் கொடுத்திருந்தார்கள் அது விவாதமும் இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்றது வேண்டும் முன்னதாக மருத்துவ அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் கடுமையாகவும் ஆவேசமாகவும் நடந்து கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோ காட்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள கிரண்பேடி மருத்துவர்கள் குறித்து தாம் தவறாக விமர்சிக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் மக்களை திசை திருப்ப சில எம்எல்ஏக்கள் தம்மீது குற்றச்சாட்டுக்களை கூறி வருவதாக அவர் குறை கூறியுள்ளார்